அருளன்றி உலகத்தில் பொருளேது முருகா அழகின்ற சொல்லுக்கு முருகா அகர முதல எடுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு வணக்கம் 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 எப்படி இருக்கீங்களா சஷ்டி விரதம் எல்லா விதமான மேன்மைகளையும் கிடைப்பதற்காக நாம் இருக்கக்கூடிய விரதம் இந்த கந்த சஷ்டி விரதம் உங்களுக்கு செல்வம் பொழிக்கணுமா வியாபாரத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்க வேண்டுமா வியாபாரத்தில் லாபம் நியாயமான லாபம் கிடைக்க வேண்டுமா விரோதங்கள் துரோகங்கள் பகைமைகள் உங்களை விட்டு ஓட வேண்டுமா உங்க குழந்தைங்க ஆரோக்கியமாக இருக்கணுமா உங்க குழந்தைங்க நல்லபடியா படிக்கணுமா உங்க மகளுக்கு நல்ல வரன் கிடைக்கணுமா இல்ல உங்க பாப்பாவுக்கு நல்ல குழந்தை பிறக்கணுமா இல்ல உங்க மகனுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கணுமா மகனுக்கு நல்ல மனைவி கிடைக்கணுமா நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாம் வெற்றி அடையணுமா அந்த நினைப்பு எல்லாம் நல்லதாகவே இருக்க வேண்டுமா பேர் புகழ் அழியாத புகழ் நற்புகழ் உங்களுக்கு கிடைக்கணுமா அப்படியே நீங்க ஆயிரம் சூரியனுடைய அந்த ஒரு வலிமை அழகு ஒளி உங்களுக்கு கிடைக்கணுமா சந்திரனுடைய பரிபூரண அழகு உங்களுக்கு கிடைக்கணுமா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூரியனுடைய அந்த ஒளி ஜுவாலையோட மின்னக்கூடிய அந்த ஒளி ஆற்றலோட சந்திரனுடைய அழகோட அப்படியே வந்து நட்சத்திரங்கள் சூழ தென்றால் காற்று வீச சந்திர காற்று வீச அப்படியே வாழ்க்கை நடந்து போகணுமா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம் ஒரு அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய ஒரு விரதம்னா சஷ்டி விரதம் முருகனுக்கு நாம் வந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கும் பௌர்ணமியில் விரதம் இருக்கும் கார்த்திகையில் விரதம் இருக்கும் தைப்பூசம் விரதம் இருக்கும் பங்குனி உத்தரம் விரதம் இருக்கும் ஆனால் மிக அற்புதமான ஆற்றலையும் வலிமையும் ஆரோக்கியத்தையும் குறிப்பாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறப்பு அழகான குழந்தை முருகன் போல ஆற்றல் வாய்ந்த குழந்தை சக்தி வாய்ந்த குழந்தை உங்களுக்கு பிறக்கணுமா அற்புதமான ஒரு நாள் எத்தனை விரதங்கள் இருந்தாலும் அதி அற்புதமான விரதம் இந்த கந்த சஷ்டி விரதம் இந்த விரதம் என்பது நிறைய புராண கதைகள்லாம் சொல்லப்படுது அந்த கதைகளுக்குள்ளே நான் போக விரும்பலை நேரம் இல்லை ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு பதிவு நாம் போடும்பொழுது என்ன இருக்கீங்கன்னா டக்கு டக்குனு எவ்வளோ டைம் இருக்குது பத்து நிமிஷம் இருக்கா இருபது நிமிஷம் இருக்கா உடனே பார்த்து ஸ்கிப் பண்ணி போயிட்டு அப்படியே வந்து ஒரு ஃபாஸ்ட்டாக ஓடிட்டே இருக்கிறோம் துரித காலம் அதனால் துரிதமாக நம்ம போய் சேர்ந்துடுறோம் நாம் அதனால் எவ்வளோ சுருக்கமாக இதை இடத்துல கொடுக்க முடியுமோ அவ்வளோ சுருக்கமாக நான் சொல்லிடுறேன் நான் அதனால் புராண கதைகளுக்குள்ளே நான் போக விரும்பலை அதை பற்றி வேணால் தனித்தனி பதிவாக நம்ம பின்னாடி வேணால் நம்ம போடலாம் ஏன் இந்த கந்த சசிக்கு அவசரம் நம்ம அனுஷ்டிக்கணும் கந்த சேசிக்கு அவசரம்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நாம் பின்னாடி பார்க்கலாம் மிக சுருக்கமாக சொல்லிடுறேன் நான் சூரனை வதம் செய்த நாளாக சூர செய்த நாளாக இந்த விரதம் சஷ்டியை நான் பார்க்குறேன் நாம அவ்வளோதான் இதை தெரிஞ்சிட்டா போதும் நீங்கள் உடனே நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம சூரனை வந்து முருகன் கொண்டுட்டாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அதல்ல சம் என்றால் நல்லது ஹரம் நம்ம இஷ்டத்தில் கூட சொல்லுவோம் ஹரம்னா என்ன கெட்டது தீய அப்போ சம்ஹாரம் அப்படின்னா சம்ன்றா நல்லது நல்ல காரியங்களை அந்த சூரனுக்கு கற்பித்து அந்த கொடியவரை அடியாராக மாற்றிய நிகழ்வு தான் சஷ்டி ஹரமாக இருக்கக்கூடிய கரமாக செயல்பட்ட அந்த சூரனை வென்று அவனுக்கு உரிய எல்லா விதமான அன்பையும் பாசத்தையும் உண்மையையும் கற்பித்து அடியானாக மாற்றிய நாள் வேளனை நாம் வணங்கும் பொழுது காலன் நம்மை விட்டு ஓடிவிடுவான் நம்முடைய சொந்த கடவுள் கந்த கடவுள் ஸோ அதனால் நாம் சஷ்டி விரதத்தில் நாம் இருக்க போகிறோம் எல்லாமே கிடைக்கும் நான் சொல்கிறத நீங்கள் செஞ்சு பார்த்தா மட்டும்தான் முடியும் நிறைய பதிவுகள் போட்டிருக்கிற அதில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா எதுக்காக வந்து அந்த டிஸ்லைக் போகிறீங்கன்னு தெரில எனக்கு என்ன காரணம் அப்படின்னா அது அது ஏதாவது ஒருத்தர் முடியாமல் வராங்க எப்படி வராங்கங்கிறதையும் காமிக்கிறோம் எப்படி குணமானாங்கிறதையும் காமிக்கிறோம் அதில் ஒரு லைக் டிஸ்லைக் போடுறாங்க நீங்கள் போடுறதெல்லாம் எனக்கு ஒன்றும் ஆக போகிறது ஆனால் உங்களுடைய மனநிலை பாருங்களே நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதுவாகவே மாறுகிறீர்கள் நல்லது நினைச்சா நல்லது நடக்கும் நம்ம கூட இருக்கவங்க எல்லாத்தையும் நல்லவங்க நினைங்க எல்லாரும் நல்லவங்க எல்லாரும் அன்பானவங்க எல்லாரும் பாசமானவங்க நினைங்க அப்படியே அமையும் எல்லாமே அறம் செய்ய விரும்புன்னு அவையாக சொல்லியிருக்காரு முதல்ல விரும்பு நீ அறமே செய்ய வேண்டாம் முதல்ல விரும்பு அந்த விரும்புகிறதுக்கான சூழ்நிலையே இன்றைக்கு இல்லாத நிறைய பேருடைய மனநிலை இருக்கிற காரணத்தினாலதான் அவங்க எப்பவுமே அந்த நெகட்டிவா எதிர்மறையாகவும் இருக்கிற காரணத்தினால தான் அவ்வளோ கஷ்டமாக அவங்களுக்கு அதனால் முதல்ல நம்ம என்ன சொல்கிறோங்கிறத புரிஞ்சுக்கிட்டு செய்து பாருங்கள் முதல்ல செஞ்சு பார்த்ததுக்கப்புறம் நல்லதாக கிட்ட தான் முடிவு பண்ணுங்கள் நீங்கள் சஷ்டி விரதத்தை பற்றி இப்போ நாம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் இந்த சஷ்டி விரதம் இருக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் சஷ்டி விரதத்தை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இருக்கலாம் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் மேன்மை அடைய நினைக்கிறீங்களோ அத்தனை பேரும் சஷ்டி விரதம் இருக்கலாம் இவ்வளோ நாட்கள் நீங்கள் விரதம் இல்லைனாலும் பரவாயில்ல இந்த வருடம் வரக்கூடிய இந்த விரதத்தை தயவு செய்து மிஸ் பண்ணாதீங்க எந்த ஒரு சூழ்நிலையிலும் விரதத்தை மிஸ் பண்ணக்கூடாது மிக எளிமையாக நான் சொல்லிக் கொடுத்துறேன் நான் முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு ஏழு நாளைக்கு முதல்ல லீவு போடணும் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியதாக தான் ஏழு நாளைக்கு லீவு போட்டுட்டு முருகனுக்காகவே உங்களை இந்த நாட்களை ஒதுக்கிடணும் தான் எல்லாமே எல்லாமே முருகன் தான் மு என்றால் முகுந்துன் என்கின்ற விஷ்ணு ரூ என்றால் ருத்ரன் சிவன் கா என்றால் கமலன் கிருஷ்ணன் கமலக்கண்ணன் அனைத்தும் சேர்ந்த ஆக்கல் காத்தல் அழித்தல் அத்தனைக்கும் உரிய முருகப்பெருமான் முருக என்றால் என்ன அழகு சக்தி ஆற்றல் அன்பு கருணை பாசம் எல்லாவற்றிற்கும் மேலாக முழு முதற் கடவுள் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய தமிழ் பாரம்பரியத்தினுடைய தமிழ் கடவுள் சித்தர்களுக்கெல்லாம் சித்தன் இன்றைக்கி தமிழ் பாரம்பரியம் தமிழ் மருத்துவம் பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா அத்தனைக்கும் அதிபதி முருகப்பெருமான் அகத்தையருக்கும் போகருக்கும் அத்தனை பேருக்கும் காட்சி கொடுத்தவர் அவையார் காட்சி கொடுத்தவர் ஸோ முருகப்பெருமானை பற்றி நம்ம பார்த்துட்டோம் நாம இப்போது நாம் விரதம் நாம் எப்படி கடைபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ முதலில் நீங்கள் செய்ய வேண்டியது ஏழு நாட்கள் லீவு நீங்கள் போட்டாகணும் தீபாவளி அன்னைக்கு இரவு தீபாவளி வந்து தூங்குது இல்லையா தீபாவளிக்கு நம்ம என்னென்ன பண்ணணுங்கிறத ஒரு பதிவு போட்டிருக்கேன் தீபாவளி அன்னைக்கு இரவு சீக்கிரமாக படுத்துருங்க சீக்கிரமாக படுத்துருங்க ஒரு எட்டு மணிக்கெல்லாம் செய்து படுத்துருங்க அன்னைக்கு படுக்கும் பொழுது நாளையிலிருந்து நான் சஷ்டி விரதம் இருக்க போகின்றேன் பெட்டில் உக்காந்துட்டு அன்னைக்கு நைட்டு குளிச்சுட்டு அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாமியை வணங்கணும் குளிச்சுட்டு வடக்கு பக்கமாகவோ கிழக்கு பக்கமாகவோ அமர்ந்து அன்னைக்கு தீபாவளிக்கு இரவு படுக்கும் பொழுது அமர்ந்து நல்ல கையில் வந்து சின்மத்திரையோடு இறைவனை முழுமையாக வணங்குங்கள் ஒரு சங்கல்பம் அன்னைக்கு அன்றைக்கி நாளையிலிருந்து ஏழு நாளைக்கு இருக்க போகிறேன் முருகா எனக்கு முழுமையான அனுமதியை எனக்கு தாரும் இந்த ஏழு நாட்கள் விரதம் இருக்கக்கூடிய சக்தியை எனக்குள் ஏற்படுத்தும் உண்மையே நாடுகின்றேன் உம்மிடத்திலே உதவியும் கேட்கின்றேன் முருகன் இடத்துல சரணாகதி அடையுங்க முதல்ல இறைவனிடத்தில் அன்றைக்கி ப்ரேயர் பண்ணுங்கள் அனுமதி கேளுங்க அமைதியாக படுங்க காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எதிர்க்கணும் பிரம்ம முகூர்த்தம் என்பது நான்கு மணிலேருந்து அஞ்சரை மணிக்குள்ளே பிரம்ம முகூர்த்தம் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு மூன்றரை மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டு உங்களுடைய காலை கடனெலாம் குளிச்சுட்டு அன்னைக்கு எழுந்திருக்கணும் எழுந்திரிச்சிட்டு நேரடியாக பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு நீங்கள் போகணும் முருகன் கோயிலுக்கு நேராக போயிட்டு முருகன் இடத்துல முழுமையாக வணங்கி முழுமையாக முருகனிடத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து சரணாகதி அடைந்து அவனிடத்தில் நீங்கள் இந்த சஷ்டி விரதத்துக்கு நீங்கள் அனுமதி கேட்கணும் அங்கே காப்பு கட்டுவாங்க காப்பு என்றால் எதை உங்களால் காக்க முடியுமோ அந்த காக்கக்கூடியதற்காக உங்களுக்கு காப்பு கட்டப்படும் காப்பு கொடுப்பாங்க காப்பு வாங்கி கட்டிக்கோங்க கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கங்க சங்கல்படுத்துக்கோங்க வீட்டுக்கு வாங்க அதுக்குள்ளே வீட்டில் வந்து உங்கள் மனைவி இடத்துல சொல்லி வீடெல்லாம் வந்து சுத்தப்படுத்தி முடிஞ்சால் பசுமாட்டு சாணி சாணம் போட்டு வீட்டை வளித்து வீட்டுக்குள்ள முருகன் படம் மாலை எல்லாமே பூஜை ரவியில் வைங்க நம்ம முக்கோணம் மாதிரி ரெண்டு போட்டிங்கன்னா அந்த பவா அப்படிங்கிறது அழகாக நீங்கள் போட முடியும் உங்கள் சாமி ரூமில் முக்கோணம் போட்டு பவா அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுக்கோங்க அரிசி மாவில் கோலம் போடுங்க தயவுசெய்து அரிசி மாவில் போடுங்க ஒரு செம்பு செம்புடைய சொம்பு எடுத்துக்கங்க செம்பில் வந்து சொம்பு எடுத்துட்டு அதை வந்து ஒரு கலசமாக மாற்றுங்கள் நூல் கட்டி நீங்கள் முன்னாடியே செஞ்சு வச்சுக்கணும் தீபாவளிக்கு அன்னைக்கே நீங்கள் அந்த கலசத்தை செஞ்சு வச்சுக்கோங்க அந்த கலசத்தை முருகனாக நீங்கள் பாவிக்க வேண்டும் அவர் தான் அந்த கலசத்தை தண்ணி வச்சு முருகனாக பாவித்து முருகன் படம் திருச்செந்தூர் முருகன் படம் வைங்க எல்லா உங்களுக்கு எந்த முருகன் பிடிக்கிறதோ அந்த படம் சாமி படம் வைங்க இருந்தாலும் திருச்செந்தூர் முருகன் என்பது சிறப்பு நல்ல படமாக இருக்கட்டும் அந்த படத்துக்கு முன்னாடி இந்த கலசத்தை வச்சுருங்க கலசத்தை வச்சுட்டு முழுமையாக சரணாகதி அடையுங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ இந்த வருடம் இந்த வருடம் என்ன வேணுமோ அதை வந்து இறைவன இடத்துல பிரார்த்தனை செய்யுங்க ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் வைக்க போகிறோம் ஒரு முறை வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக அடுத்த முறையும் கண்டிப்பாக நீங்கள் வைப்பீங்க முருகன் இடத்துல சரணாகதி அடைந்து என்ன வேணுமோ ப்ரேயர் பண்ணுங்கள் ப்ரேயர் பண்ணிவிட்டு உங்களுடைய வேலையை ஆரம்பிக்கலாம் ப்ரேயர் பண்ணினதுக்கு அப்புறம் எப்போவுமே நீங்கள் கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடாது கெட்ட வார்த்தைகள் என்பது என்ன அப்படின்னா கொச்சையான வார்த்தைகள் கிடையாது முடியாது நடக்காது அதே மாதிரி வந்து கோபப்படுறது திட்டுறது காமம் இருக்கிறது பொறாமை இருக்கிறது பேராசை இருக்கிறது அகங்காரம் இருக்கிறது ஆணவம் இருக்கிறது அதிகாரம் இருக்கிறது அகந்தை இருக்கிறது இதெல்லாமே வேண்டாம் இந்த ஒரு ஏழு நாட்கள் நீங்கள் அதை தயவு செய்து கடைப்பிடிக்கணும் அப்போ இந்த ஏழு நாளுக்கு அப்புறம் மற்றதெல்லாம் எப்படி ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னா இந்த ஏழு நாட்கள் நீங்கள் கடைப்பிடிச்சிட்டிங்கன்னா அந்த பழக்கம் உங்களுக்குள்ள தானாக உருவாக ஆரம்பிச்சிடும் எப்பவுமே அப்படி தான் இருப்பீங்க அப்போ பொறாமை பேராசை அகங்காரம் மாணவம் அதிகாரம் அகந்தை எதுவுமே உங்களிடத்தில் இருக்கக்கூடாது உங்களுடைய நெற்றியில் பட்டை விபூதி எதுவுமே இல்லை எல்லாமே அவன்தான் அப்படிங்கிற நிலைக்கு நீங்கள் வரணும் நம்ம சொல்கிறோம் இல்லையா கடைசியாக பரதேசி பரதேசி நம்ம பேசுகிறோம் இல்லையா அந்த பரதேச நிலைக்கு நம்ம வரணும் முடிஞ்ச வரைக்கும் ஏழு நாட்களுமே வந்து லுங்கி கட்ட வேண்டாம் அப்படி நீங்கள் இருந்தால் பேண்ட்டு நீங்கள் நார்மலாக போட்டுக்கலாம் நீங்கள் அல்லது வேஷ்டி கட்டிக்கங்க லுங்கிலாம் அன்றைக்கி கட்ட வேண்டாம் ஏழு நாளைக்கு லுங்கி கட்டுறதோ இல்லை ட்ராயர் போட்டுட்டு இருக்கிறதோ அதெல்லாம் வேண்டாம் வீட்டில் எப்போவுமே வந்து கந்தர் சஷ்டி கவசம் பாடிக்கிட்டே இருக்கணும் வீட்டில் என்ன பண்ணுறீங்க ஒரு ஆடியோ ஒன்று வாங்குங்க இல்லை டவுன்லோட் பண்ணுங்க கந்தசசி கவசம் வீட்டில் ஒழித்து கொண்டே இருக்க வேண்டும் வீட்டில் எப்பொழுதும் சாம்ராணி புகை இருந்துக்கிட்டே இருக்கணும் சாமி படத்தை வச்சாச்சு கலசத்தை வச்சாச்சு ஒரு நெய் விளக்கு ஒரு நெய் விளக்கு அந்த நெய் விளக்கு முடிந்தால் முடிந்தால் என்ன முடியும் ஏழு நாளும் விளக்கு எரிஞ்சிட்டே இருக்கணும் ஏழு நாட்களும் அந்த விளக்கு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் நைட்டில் கிடையாது காலையில் நாம் ஏற்றினோம்னா இரவு பூஜை பண்ணி முடிக்கிற வரைக்கும் அந்த விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறமேட்டு நீங்கள் கதவை அடைக்கும் பொழுது சாமி ரூபாய் கதவை அடைக்கும் பொழுது சாமி கும்பிட்டு அந்த விளக்கை நீங்கள் அணைச்சிட்டு நீங்கள் வந்துடலாம் அப்போ ஏழு நாட்களும் எப்போவுமே வீட்டில் வந்து நெய் விளக்கு எரிஞ்சிகிட்டே இருக்கிறது ரொம்ப சிறப்பு அட்லீஸ்ட் அந்த ஒரு ஏழு நாளாவது பண்ணுங்கள் உடனே எல்லாருக்கும் சந்தேகம் சார் சஷ்டி விரதம்னா ஆறு நாள் தானே தீபாவளி அடுத்த நாள் பிரதமை துதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி இந்த ஆறு நாள் தானே அப்படி இல்லை எல்லாருமே தப்பு தப்பாக நம்ம புரிஞ்சுட்ருக்குறோம் ஆறு நாட்கள் விரதம் இருக்கிறோம் ஏழாவது நாட்கள் வந்து முருகனுடைய திருக்கல்யாணம் நடக்கும் அந்த திருக்கல்யாணத்துக்கு முடிச்சுட்டு சாமியை பார்த்துட்டு நல்ல தளவாலை இலை போட்டு அப்போ தான் சாப்பாடு சாப்பிட்ணும் நாம் நெய் விளக்கு பற்றியாச்சா அடுத்தது ஒரு வாழை இலை போட்டு சாமிக்கு நீங்கள் படைக்கணும் உங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கோ படைங்க ஆனால் வாழை இலையில் தான் படைக்கணும் ரெண்டு வாழைப்பழம் வைங்க இல்லை சக்கரை பொங்கல் வைங்க இல்லை தினமாக வைங்க இல்லையா தண்ணியாவது வைங்க சாமிக்கு படைங்க அன்னைக்கு நாள் முழுவதும் என்ன சாப்பிட்லாம் எல்லோரும் கேட்குறது சார் என்ன சாப்பிட்லாம் விரதங்கிறது பட்டு இருக்கிறது தான் அங்கே என்ன சாப்பிட்லான்னு கேட்பாங்க சார் முடிந்த வரைக்கும் எதுவுமே சாப்பிடாமல் இருப்பது மிக 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 சிறப்பு ஆறு நாள் வெறும் தண்ணி மட்டும்தான் எதுவுமே சாப்பிடக்கூடாது வெறும் தண்ணீர் ஆறு நாள் ஒரு நாளைக்கு முதல் நாள் ஒரு மிளகு இரண்டாவது நாள் ரெண்டு மிளகு மூன்றாவது நாள் மூன்று மிளகு நான்காவது நாள் நான்கு மிளகு ஐந்தாவது நாள் ஐந்து மிளகு ஆறாவது நாள் ஆறு மிளகு ஒரிஜினல் மிளகு வாங்கிக்கங்க அந்த மிளகு காலையில் நீங்கள் எந்திரிச்சு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு மிளகு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு வாயில் போட்டு நல்லா அப்படியே சப்பிக்கிட்டே இருக்கணும் தண்ணி குடிச்சிட்டே இருங்க அது போதும் சப்போஸ் சார் இது எங்களுக்கு பழக்கமே இல்லை விரதம் இருந்து பழக்கமே இல்லைன்னா ஒரு நாள் இளநீ ஃபுல்லாக சாப்பிடுங்க ஆறு நாளுமே எளனி எடுத்துக்கோங்க வெறும் எளனி மட்டுமே சாப்பிட்லாம் அது நிறைய வயிறு மட்டும் சாப்பிடாதீங்க ஒரு வேலைக்கு ஒரு இளநீ ஒரு அஞ்சு வேலை சாப்பிடுங்களே காலையில் பன்னெண்டு மணி ஒரு மணிக்குன்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு வேலை நாலு வேலை இளநீ சாப்பிடுங்களே இளநியாக இருக்கணும் அந்த இளநீ வந்து பதமாக இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்க வேண்டாம் நல்ல தேங்காய் பதத்தோடு இருக்கணும் அதனால் ஒரு இளநீ சாப்பிட்டீங்கன்னா போதும் காலைல ஒரு எளனி மதியம் ஒரு எளினி நைட்டு ஒரு எளனி சாப்பிட்டா போதும் சப்போஸ் தண்ணி மட்டும் குடித்து கொண்டு விரதம் இருக்க முடியாதவர்களுக்காக தான் பேசிட்டிருக்கேன் எளநீர் இல்லை சார் ரொம்ப கஷ்டமாக இருக்குது பரவாயில்ல பழங்கள் சாப்பிடுங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டிஃபன் மட்டும் சாப்பிட்டே இருப்பாங்க ஒரு வேளை சாப்பாடு சாப்பிடுவாங்க அதெல்லாம் வேண்டாம் விரதம்னா விரதம் தான் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரமலான் மாதத்தில் ஒரு மாதம் இருப்பாங்க அது எச்சு கூட முழுங்காமல் நான் ஆறு நாள் தான் இருக்க சொல்கிறேன் தயவுசெய்து இதை ஃபாலோ பண்ணுங்கள் விரதம் இருக்கு காலத்தில் தண்ணி நிறைய குடிக்கணும் நீங்கள் தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும் அந்த தண்ணி மினரல் வாட்டர் வேண்டாம் சாதாரணமான போர் தண்ணி கணக்கு தண்ணியாக இருக்கட்டும் ஆற்று தண்ணியாக இருக்கட்டும் மினரல் வாட்டர் யூஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு ஒரு மாதிரி குடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா லேசாக சூடு பண்ணிக்கங்க தண்ணியை தப்பு கிடையாது லேசாக சூடு பண்ணிக்கங்க தண்ணி நிறைய நீங்கள் குடிச்சிட்டே இருக்கணும் இந்த காலத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுடைய யூரின் நீங்கள் போகக்கூடிய யூரின் வந்து பயங்கரமாக ஸ்மெல் அடிக்கும் மோஷன் போகிறீங்க இல்லையா அது அப்படியே கருப்பாக போகும் அப்படியே பயங்கர ஸ்மெல் அடிக்கும் என்னென்னா உள்ளுக்குள்ள கூடிய எல்லா குப்பைகளும் வெளியே போக ஆரம்பிக்கும் சில பேர்த்துக்கு சளி வெளியே வந்துகிட்டே இருக்கும் ஆரம்பத்தில் வந்து ஒரு ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு வந்து பசி தாங்க முடியாது உங்களால் அதுக்கப்புறம் சரியாயிரும் எப்போவுமே சிந்தனை முருகா 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 முருகப்பெருமானே ஆழ்ந்து சொல்லணும் நீங்கள் நீங்கள் உங்கள் பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க அழைக்க போகிறீங்க சும்மா வந்துருப்பா அப்புடின்னா உங்கள் சம்மந்தி வீட்டில் என்ன சொல்லுவாங்க அப்போ அதுக்கு முறை இருக்குல்ல எப்படி அழைக்கணும் ஒருத்தர் சாப்பாட்டு வீட்டுக்கு கூப்பிட்றீங்க எப்படி அழைக்கணும் பாசமாக அன்பாக கூப்பிடுவீங்க இல்லை மனிதர்களையே நீங்கள் அன்பு காட்டி கூப்பிடும்பொழுது கடவுளை எப்படி கூப்பிடணும் நீங்கள் உருக்கமாக கூப்பிடணும் முருகா முருகப்பெருமானே முருகா அப்படியே உருகணும் உருகனாக மட்டும்தான் முருகன் உங்கத்தில் வருவார் நீங்கள் சப்போஸ் நான் வேலையில் இருக்கேன் சார் நான் வந்து வெளிநாடுகளில் இருக்கேன் அங்கே இந்த மாதிரி வசதிகள் இல்லை அப்படின்னா உங்கள் காரில் போகும்போது காடியில் போகும்போது எப்போவுமே அந்த முருகனுடைய பாட்டு பாடட்டும் பழங்கள் எடுத்துக்கோங்க சப்போஸ் வெளியில் வேலை வேலை விஷயமா சரி ஆறு நாள் என்னால் லீவ் போட முடியாது சார் பரவாயில்ல பழங்கள் வெளியில் போகக்கூடிய இடத்துல பழங்கள் எடுத்துக்கோங்க மற்ற வெறும் பழங்களாக எடுத்துக்கோங்க என்ன பழங்கள் வேணால் சாப்பிடுங்க என்ன பழங்கள் வேணால் சாப்பிடுங்க பிடித்த பழங்கள் சாப்பிடுங்க ஆறு நாளும் பழங்களாகவே இருக்கட்டும் இதை ஃபாலோ பண்ணுங்கள் திருப்புகள் படிங்க கந்த புராணம் படிங்க கந்தர் அலங்காரம் படிங்க கந்தர் அனுபூதி படிங்க கந்த கவசம் படிங்க பகைரருள் சாஸ்திரம் இருக்குது படிங்க குமாரஸ்தூலம் முருகனை பற்றி நிறைய இருக்குது படிங்களே நேரம் கிடைக்கும் முதல்லாம் கோயிலுக்கு போயிட்டே இருங்களே காலையில் கோயிலுக்கு போங்க சாயங்காலம் கோயிலுக்கு போங்க இன்னும் உங்களுக்கு இறைவன் அனுமதி கொடுப்பது திருச்செந்தூர் கோயிலையே போயிட்டு நீங்கள் சாமிகிட்டேயே உட்கார்ந்து நீங்கள் விரதம் இருக்கிறதான் இன்னும் சிறப்பு பெரிய பெரிய பணக்காரர்கள் இன்னைக்கு டி நகர்ல பார்த்தீங்கன்னா வந்து எங்கநாத ஸ்ரீட்டில் இருக்கக்கூடிய அத்துணை பெரிய பணக்காரர்கள் ஜவுளி கடக்காரங்க பெரிய பெரிய ஹோட்டல் அதிபர்கள் அவங்க எல்லாமே அவ்வளோ பெரிய கோடி சொரங்க தான் ஆனால் எல்லாம் சாதாரணமான நிலையில் சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் இருந்து இந்த அளவுக்கு உயர்ந்திருக்காங்க அப்படின்னா முருகனுடைய ஆசி அருள் என்ன காரணம்னா அவர்கள் எல்லாருமே தூத்துக்குடி திருநெல்வேலி பகுதியை சார்ந்தவர்கள் முருகனுடைய அருளை பெறுவதற்காக அனைத்து விரதங்களையும் மேற்கொண்டவர்கள் எப்போவுமே முருகா 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 அங்கே தான் இருப்பாங்க தச்சுந்தூர் கோவில் தான் இருப்பாங்க அவங்கெல்லாம் வந்து எவ்வளோ வசதி வாய்ப்புகள் வந்தபோது கூட அந்த கோயிலிலேயே உள்ளே படுத்துப்பாங்க உள்ளுக்குள்ள இடம் இருக்குது அது சின்ன இடமா இருக்கும் ஒரு மூணு அடி இருக்கும் ஒரு இடம் அதுக்கு வந்து புக்கிங் வருஷ வருஷம் புக் பண்ணுவாங்க அதுக்கெல்லாம் திருச்செந்தூர் கோயிலில் அங்கேயே படுத்துருப்பாங்க நீங்கள் பார்த்து நிச்சவங்களே கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கோடிக்கு அதிபதியாக இருப்பாங்க ஆனால் அங்கே போனீங்கன்னா சாதாரணமாக இந்த கோயிலில் படுத்துருப்பாங்க இன்றைக்கே வளர்த்துருக்காங்க ஸோ அதனால் இறைவன் முருகா முருகான்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் பெட்டில் படுக்காதீங்க கோரைப்பாயில் போட்டு படுங்க ஏசி போடாதீங்க நல்லா காற்றோட்டமாக வீட்டில் தூங்குங்க சீக்கிரமாக தூங்கி பழகுங்க இந்த ஆறு நாட்களில் ஒரு ஏழு எட்டு மணிக்கெல்லாம் தூங்க ஆரம்பிச்சிடுங்க காலையில் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சிடுங்க இதை வந்து முழுமையாக ஃபாலோ பண்ணுங்கள் கோயில்லையே நீங்கள் இருந்தீங்கன்னா சிறப்பு தான் அதுவும் கோயிலில் பார்த்தீங்கன்னா டெய்லி கடலில் போய் குளிச்சுட்டு அந்த கிணறுன்னு இருக்கும் திருச்செந்தூரில் அதை மிஸ் பண்ணாதீங்க நிறைய பேர் என்ன பண்ணாங்க கடலில் குடிச்சிட்டு நல்லா சாமி பார்க்க போகிறேன் நாளை கிணறு தான் மிக முக்கியம் அங்கே முருகன் அவர் வச்சுருக்க வேல் என்ன அந்த கூர்மையாக பாருங்க புத்தி கூர்மை கூர்மையான எண்ணங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா வேல் அப்படியே அகன்று வரும் கூர்மையான சிந்தனை அகன்ற சிந்தனை அந்த வேல் நீள கீழே இருக்கு இல்லையா ஆழமான சிந்தனை கூர்மையாக அகன்று ஆழமாக நமக்கு அறிவை கொடுக்கக்கூடிய முருக முருகப்பெருமான் இந்த ஆறு நாட்கள் கடைசி நாள் ஏழு நாள் ஏழு நாட்கள் விரதம் இல்லையா இந்த விரதம் இருக்கக்கூடிய நாட்களில் நிறைய இந்த வயதானவர்கள் உடம்பு முடியாதவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வேளை சாப்பிடுவாங்க ஒரு வேளை சாப்பிட்டு விரதம் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு டெய்லி ஒருத்தருக்காவது நீங்கள் ஒரு உணவு வாங்கி கொடுங்க ஒருத்தருக்காவது நீங்கள் ரோட்டில் போவீங்க நிறைய பேர் இந்த பிக்சர்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு வேணாலும் நீங்கள் உதவி செய்யலாம் ஒரு நபருக்காவது ஏன்னா வசதி வாய்ப்புகளை பொறுத்து சொல்லிட்டுருங்க ஒரு நபருக்காவது அவர்களுக்கு பழமோ இல்லை ஏதாவது உணவோ நீங்கள் வாங்கி கொடுங்க குறிப்பாக குழந்தை இல்லாதவங்க இந்த விரதம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் முருகனை போலவே அழகாக ஆரோக்கியமாக சக்தி வாய்ந்த குழந்தை கண்டிப்பாக பிறக்கும் திருமண தடை ஆகாதவர்களுக்கு திருமணம் கண்டிப்பாக அடுத்த சஷ்டிக்குள் நடந்தே தீரும் இப்போ குழந்தை இல்லாதவங்க கணவன் மனைவி ரெண்டு பேருமே விரதம் இருக்கணும் கண்டிப்பாக கணவன் மனைவி ரெண்டு பேரும் விரதம் இருக்கணும் முதல்ல சங்கல்பம் எடுத்து ரெண்டு பேருமே இந்த வருடம் நமக்கு குழந்தை பிறந்தே தீரும் முருகன் நமக்கு அருள் செய்தே தீருவான் அப்படின்னு சங்கல்பம் எடுத்து ரெண்டு பேர் இருங்க நமது மருத்துவமனையில் குழந்தை இன்மைக்கு வந்து இலவசமாக தான் பார்த்துட்ருக்கோம் நாம எந்த பைசும் வாங்குறதில்ல சச்தி இருந்துட்டு வாங்க அடுத்து உங்களுக்கு என்னென்ன பண்ணணும் சப்போஸ் உங்களுக்கு வந்து குழந்தை இன்மை அப்படிங்கிறது பிரச்சனை இருக்கும் அதை தாண்டி சக்கரை இருக்கும் பிபி இருக்கும் தைராய்டு இருக்கும் வேறு பாதிப்புகள் எல்லாமே இருக்கும் இந்த ஆறு நாள் விரதம் இருக்கும்பொழுது மருந்தே தேவைப்படாது இதுலேயே குழந்தை உண்டாயிரும் உங்களுக்கு இல்லை சார் எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வேணும்னு நினைச்சிங்கன்னா கூட சஷ்டி விரதம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் குழந்தை இல்லாதவர்கள் அவங்க மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா காலையில் மதியம் சாயங்காலம் இரவு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கும்போது நம்ம திருப்புகலில் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா இந்த கந்த சஷ்டி கழகம் படிங்க கந்தல் அலங்காரம் படிங்க கந்த புராணம் படிங்கன்னு சொன்னேன் இல்லையா அது சப்போஸ் படிப்பு அறிவு இல்லாதவர்கள் படிப்பறிவுனால் வந்து படிக்க முடியாதவர்கள் அவங்கெல்லாம் வந்து என்ன சார் எங்களுக்கு படிக்க தெரியல அப்படின்னா நீங்கள் முருகா 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 ஓம் முருகா முருகா இல்லைன்னா ஓ ஆழமாக நான் சொல்கிறது இங்கேருந்து வரணும் அப்படியே ஓ இந்த உச்சரிப்பை மந்திரங்களை நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம் நீங்கள் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும் இது வந்து ஒரு பழமொழி எல்லோரும் அப்படியே இருக்கோம் நம்ம ஏன்னா அந்த பழமொழிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சஷ்டி இருந்தால் அகப்பையில் வரும் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகம் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பை கர்ப்பப்பையில் வரும் குழந்தை ஆக இந்த குழந்தை இல்லாதவங்க கண்டிப்பாக இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க ஸோ இந்த மந்திரத்தை உங்களால் படிக்க முடியலை அப்படின்னா ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுட்டு படிச்சுட்டே வாங்க அதுக்கான அர்த்தம் இப்போ நான் சொல்கிறேன் யுற்று என் அகவாழ்வில் வைத்த திருமாது கர்ப்பம் உடல் ஊறி முற்றி வடிவாய் நிலத்தில் திறமாய் அளித்த பொருளாகி மக அவாவின் உச்சிவிழி ஆனனத்தில் மலையேற்புயத்தில் உறவாடி மடிமீதடுத்து விளையாடி நித்த மணிவாயின் முத்தி தரவேணும் இதுதான் வந்து அந்த பாடல் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா செகமாயையுற்று இந்த உலக மாயையில் சிக்குண்டு அடுத்தது என் அகவாழ்வில் வைத்த அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா எனது இல்லற வாழ்வில் எனக்கு கிட்டிய திருமாது கர்ப்பம் உடல் ஊறி இதுக்கு என்ன அர்த்தம் அழகிய மனைவியின் கருவில் உருவாகி அவளது உடலில் ஊறி என்ன அழகான அர்த்தம் பாருங்களேன் தசமாத முற்றி தசம் தசம் மாதிரி முற்றின்னு இருக்கு ஆனால் தசம் தசம்னா பத்து பத்து மாதம் கர்ப்பத்தில் வளர்ந்து வடிவாய் நிலத்தில் திறமாய் அளித்த நல்ல வடிவோடு கூடி பூமியில் நன்கு அழகோடு தோன்றிய பொருளாகி குழந்தை செல்வமாக நீ எங்களுக்கு பிறந்து மக அவாவின் குழந்தை பாசத்தினால் நான் உன்னை அதுக்கு அர்த்தம் உச்சுவிழி ஆனந்தத்தில் உச்சி முகந்து உச்சி முகுந்து சொல்கிறோம் இல்லையா உச்சி முகந்து விழியோடு விழி வைத்து முகத்தோடு முகம் சேர்த்து மழைநேர் புயத்தில் உறவாடி எனது மலை போன்ற தோள்களில் நீ தழுவி உறவாடி மணிமீதழுத்து விளையாடி என் மடிதளத்தில் அமர்ந்து குழந்தையாக விளையாடி நித்த மணிவாயின் முத்தி தரவேணும் நாள்தோறும் உன் மணிவாயினால் முத்தம் தந்திரள வேண்டும் பெருமானே நித்த மணிவாயின் முத்த தரவேணும் பெருமானே மிக ஒரு அற்புதமான ஒரு பாடல் திருப்புகளிலிருந்து இருந்து இதை நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அடுத்த வருடம் நீங்கள் கடவுள்கிட்ட நீங்கள் ப்ரேயர் பண்ணுவீங்க நீங்கள் அடுத்த வருடம் கண்டிப்பாக விரதம் இருப்பீங்க கண்டிப்பாக குழந்தை உருவாயிரும் அழகு குழந்தை அறிவு குழந்தை முருகனே குழந்தையாக பிறப்பான் அவங்க வீட்டில் முருகன் விளையாடுவோம் அவங்க வீட்டில் ஆறு நாள் விரதம் இருந்தாச்சு ஏழாவது நாள் ஆறு நாள் விரதம் இருந்துட்டு ஏழாவது நாள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பக்கத்தில் கோயிலுக்கு போகணும் ஒரு சில கோயிலில் காலையிலயே வந்து திருக்கல்யாணம் நடந்துரும் ஒரு சில கோயிலில் மதியம் நடக்கும் ஒரு சில கோயிலில் ஈவினிங் நடக்கும் அது எப்போன்னு சொல்லிட்டு நீங்கள் கோயிலில் விசாரிச்சுக்கோங்க அந்த டைம் விசாரிச்சுக்கோங்க போயிட்டு அந்த திருக்கல்யாணத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படியே சாந்த ஸ்வரூபமாக இருப்பார் முருகன் திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு நல்ல தளவாட இலை போட்டு அந்த இலையில் சாப்பாடு சுட சுட சாப்பாடெலாம் வச்சு தான் நீங்கள் விரதத்தை முடிக்கணும் ஏழாவது நாள் தான் விரதத்தை முடிக்கணும் திருக்கல்யாணம் பார்த்ததுக்கப்புறம் தான் வளர்த்த முடிக்கணும் இதை முழுமையாக ஃபாலோ பண்ணுங்கள் இந்த ஆறு நாளும் முருகனுக்கு வந்து வாழை இலையில் முருகனுக்கு நீங்கள் நெய்வேதியம் பண்ணணும் அதை மறந்துட வேண்டாம் இந்த நாட்களில் தேவையில்லாமல் இந்த ஃபோன் பேசுகிறது இந்த தேவையில்லாத நிகழ்ச்சிகள்லாம் பார்க்கறது அதெல்லாம் விட்டுருங்க சினிமாவுக்கு போகாதீங்க டிவி பார்க்காதீங்க உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது ஏதாவது பக்கத்தில் கோயில்களில் வந்து நிறைய இந்த பேச்சாளர்கள்லாம் முருகனை பற்றி பேசிகிட்ருப்பாங்க போய் உக்காந்து கேளுங்க எப்பவுமே முருக சிந்தனையோடு மட்டும் இருங்க அடுத்த வருடம் சஷ்டிக்குள்ள உங்களது வாழ்க்கை எவ்வளவு பெரிய மேன்மையை அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்ப்பீங்க பதினாறு செல்வங்களும் உங்களுக்கு வந்து சேரும் கல்வி அறிவு ஆயுள் ஆற்றல் இளமை பெருமை பொறுமை துணிவு நன்மக்கள் நல்லொழுக்கம் நல்ல மனைவி நல்ல கணவன் வீடு பேரு புகழ் முயற்சி வெற்றி துணிவு முக்தி ஞானம் எல்லாமே வரும் அனுபவிச்சு பாருங்க தெரியும் இனிக்குது அப்படின்னா தான் தெரியும் இப்போ நான் கிள்றேன் வலிக்குது இந்த வழியை யாரும் தெரியாது எனக்கு தெரியும் வலிக்குது கிள்னால் வலிக்குது உணர்வு அனுபவிச்சா தான் தெரியும் சஷ்டி விரதம் அப்படிங்கிறது அறிவியல் பூர்வமாக நாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஐப்பசி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு குளிர்ந்த மாதம் சூரியன் வந்து ஜாதக ரீதியாக பார்க்கும் பொழுது நீசமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் நீங்கள் அறிவியல் பூர்வமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே வந்து சூரியனுடைய தாக்கம் வந்து இந்த பூமிக்கு வந்து மிக குறைவாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் அது பார்த்திங்கன்னா சித்திரை வைகாசி ஆடி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி இந்த புரட்டாசி மாதத்திலிருந்து உங்களுக்கு இந்த குளிர் சூழ்நிலைகள் சூரியனுடைய தாக்கம் மிக குறைவாக இருக்க ஆரம்பிக்கும் புதிய புதிய வியாதிகள்லாம் நிறைய வரும் இந்த மாதத்தில் ஆரம்பிக்கும் ஏன்னால் அந்த கிருமிகள் இருக்கு இல்லையா அந்த வெப்பமெலாம் தணிந்து அந்த புதிய ஒரு சூழ்நிலைக்கு வரும் பொழுது நிறைய கிருமிகள்லாம் தோன்ற ஆரம்பிக்கும் பாக்டீரியாக்கள் வைரஸுகள்லாம் நிறைய தோன்ற ஆரம்பிக்கும் அதனால தான் வந்து இந்த மாதங்களில் நிறைய காய்ச்சல் குழந்தைங்களுக்கு காய்ச்சல் பெரியவங்களுக்கு காய்ச்சல் இந்த டெங்கு காய்ச்சல் சிக்கன் குனியான்னு சொல்லக்கூடியது இல்லாமல் குழந்தைங்களுக்கு வந்து வயிற்றால போகிறது அது பேதியாகிறது வயிற்று வலி வர்றது இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் நிறைய இந்த மாதங்கள்லாம் உருவாக ஆரம்பிக்கும் இது புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி வரைக்குமே தை வரைக்குமே இப்படி தான் இருக்கும் அப்புறம் மாசி வந்து பங்குனி வந்ததுக்கு அப்புறம் தான் அதாவது கிட்டத்தட்ட ஒரு மார்ச் மாதத்துக்கு அப்புறம் தான் அந்த வெயிலுடைய தாக்கம் வந்து அதிகமாக மாறும் ஜாதக ரீதியாக எடுத்துட்டோம்னா சூரியன் வந்து நீசம் இந்த மாதத்தில் அப்போது இந்த வியாதிகள் இருந்து விடுபடணும் வைரஸ் பேக்டீரியா கிருமிகள் இருந்து நம்ம தப்பிக்கணும் முழுக்க முழுக்க ஆரோக்கியத்தை நாம் வந்து அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மறைமுகமாக நமது முன்னோர்களால் ஏற்படுத்தப்பட்டது இந்த சஷ்டி விரதம் இந்த ஆறு நாள் ஏழு நாள் நீங்கள் விரதம் இருக்கும் பொழுது வயிறு சுத்தமாயிரும் கர்ப்பப்பை சுத்தமாயிரும் உடம்புல கழிவுகள்லாம் வெளியில் போக ஆரம்பிச்சிடும் முழுமையாக வியாதிகளிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு மேன்மை வந்து நமக்கு கிடைக்கும் நம்முடைய மூடாதார சக்தி சுவாதிஷ்டான சக்தி மணிப்புரக சக்தி அனாகத சக்தி விசுத்தி சக்தி ஆங்கில சக்தி இந்த ஆறு சக்திகள் ஆறு நிலைகள் ஆறு முகன் ஆறு நாட்கள் இந்த ஆறு நாளில் இந்த ஆறு சக்திகளும் நமக்குள்ளே வந்து கிளென்சிங் ஆகிட்டே இருக்கும் கிளென்சிங் ஆக ஆக ஒவ்வொரு சக்திகளாக நமக்கு வந்து பலம் கிடச்சிட்டே வரும் கடைசி நாள் ஏழாவது நாள் அந்த சகசிராராமம் என்னும் பிரம்ம நிலையை சிவநிலையை திரு முருகனுடைய கல்யாணம் இருக்கலையா திருக்கல்யாணம் அன்னைக்கு நமக்கு அடையக்கூடிய நிலையை ஒரு சாந்த ஸ்வரூபியாக நாம் முருகனை பார்ப்போம் நீங்களும் சாந்த ஸ்வரூபனாக மாறிடுவீங்க உங்களுடைய சகசிராராமத்தை தொடக்கூடிய நிலைக்கு நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள் குழந்தை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் கண்டிப்பாக இதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது பூஜை அறையில் வந்து முருகன் படத்தை வைக்கிறோம் மாலை போடுவோம் சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா பிடித்த மாலையை நம்ம வந்து போடுவோம் அரளி மாலை கிடச்சதுன்னா போடுங்க இல்லை வசதி வாய்ப்பு இல்லைன்னா ஒரு ஒரு பூ விடியும் பார்த்திங்கன்னா வீட்டில் பூ இருக்கும் அந்த பூவை வைங்க சும்மா ரெண்டு பூ வைங்க போதும் ஒரு சாணியில் பிள்ளையார் பிடிச்சி வைங்க பிள்ளையார் பிடிச்சி வைங்க ஒரு செ செம்பு செம்பு நாள் ஆன செம்பு அதை வந்து நீங்கள் கலசம் நீங்கள் கட்டணும் முருகனாக நினச்சி முருகனை முழுமையாக நினச்சி கலசம் முருகனாக பாவித்து நீங்கள் செம்பு நீங்கள் வைக்கணும் நெய் விளக்கு கண்டிப்பாக ஏற்றணும் எப்போவுமே வீட்டில் சாம்பிராணி புகை இருந்துகிட்டே இருக்கணும் கந்தசஷ்டி கவசம் வீட்டில் ஒழிச்சிக்கிட்டே இருக்கணும் பாடிக்கிட்டே இருக்கணும் நெய் தீபம் விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும் இரவு நீங்கள் பூஜையை முடிச்சுட்டு படுக்கிற வரைக்கும் நெய் தீபம் எறிகிட்டே இருக்கணும் எரியணும் இதை வந்து மறந்துட வேண்டாம் இதை முறையாக ஃபாலோ பண்ணுங்கள் ஆனந்தமாக இருக்கும் பேரானந்த நிலைக்கு நீங்கள் வந்துடுவீங்க இந்த ஒரு ஏழு நாள் நீங்க இருந்துட்டீங்கன்னா அடுத்த வாழ்க்கை முழுவதும் உங்களுக்குள்ள எல்லாமே நன்மைதான் நீங்க நினைக்கிறதெல்லாம் நல்லதாகவே இருக்கும் வருங்காலத்தில் நடக்கப் போவது நீங்கள் நினைக்கப் போவதாக இருக்கும் என்று எல்லாம் வல்ல இறைவனை முருகப்பெருமானை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்